ஹலோ வீவோஸ், வெல்கம் டு ப்ரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு பேசிக் மாடலில் ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு நார்மல் பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் தான். கஸ்டமர் என்னென்னு கேட்டுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து 4-inch ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன், ப்ளஸ் வந்து சப் ஃபோர் வந்து 8-inch இல்லை 10-inch தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா சின்ன சைஸ் ரூம் தான், அதனால் வந்து எனக்கு இதுவே வந்து போதுமான அளவு தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு பேசிக் மாடல் ஆம்ப்ளிஃபையரில் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆக்லிக் பேனல் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கோட நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரை ஆர்டர் கொடுத்த நண்பர் பார்த்தீங்கன்னாக்கா, கடலூர்லேருந்து ஒரு நண்பர் நமக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பர்பான ஃபினிஷிங்கோடையும் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கோடையும் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க, இந்த ஆம்போட இன்டீரியர் அண்ட் ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையருடைய இன்டீரியர் வியூ இது தான். இதில் யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா 24V 6A HD டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருப்போம். நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபை செக்ஷனில் 3510 மெட்டலையோடும் 50V 4700 MFT ரெண்டு கெப்பாசிட்டி வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருப்போம். இதில் யூஸ் பண்ண ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா வசந்த் பிராண்டோடைய ப்ரைம் பூம் வெர்ஷன் போர்டு தான் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா USB-க்காகவும், இன்னொரு பக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம UVE மீட்டருக்காகும். அதாவது 12 and 5V ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கா நோட்டை வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து இதில் பயன்படுத்திருப்போம். இதில் ஆடியோ போர்டு பார்த்தீங்கன்னாக்கா லைக் பவர் பிராண்டோடைய 2050+ வந்து 4191IC தான் வந்து இதில் வந்து பயன்படுத்திருக்கோம். அதாவது 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2050IC-யும், நெக்ஸ்ட்டு வந்து சப்பு ஃபோருக்காக 4191IC தான் வந்து இதில் வந்து பயன்படுத்திருப்போம். நல்ல வந்து குவாலிட்டியான ஆடியோ போர்டு தான். நெக்ஸ்ட்டு ஏர் இன்லெட்டுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூலர் ஃபேன் வந்து இதில் வந்து பயன்படுத்திருப்போம். நல்ல ஒயரிங்லாம் வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக பண்ணியாச்சு. இந்த ஆம்போடைய பேக் சைடு வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸ் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஏர் இன்லெட்டுக்காக ரெண்டு ஃபேன் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருப்போம். நெக்ஸ்ட்டு 5.1 இன்புட் கொடுக்கறதுக்காகவும், நெக்ஸ்ட்டு 3 ஆக்சிலரி இன்புட் கொடுக்கறதுக்காகவும் ரெண்டு ஆர்சி செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இவ்வளோதாங்க இந்த ஆம்போடைய பேக் சைடு வியூ. இந்த மாடலில் ஆம்ப்ளிஃபைஸ் தேவைப்படுற நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஒரு வீட்டுக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆம்ப்ளிஃபையரே வந்து போதுமான அளவு தான். ஏன்னா இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பேஸே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டீப்பாகவும் இருக்கும், நல்ல ஒரு பஞ்சிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் வந்து அப் டு 6-inch வரைக்குமே நீங்கள் வந்து இதில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சப்பு ஃபோர்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து 10-inch வரைக்குமே இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நல்ல ஒரு டீப்பான ஒரு பேஸோடையும் நல்ல ஒரு சரௌண்டிங்கோடையுமே நீங்கள் வந்து இதில் பாட்டோ இல்லை மூவிஸோ தாராளமாக வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் நீங்கள் ஆப்டிக்கல் கோஆக்சல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா HD ஆடியோ ரஷ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதில் வாங்கி இதில் நீங்கள் வந்து ஆப்டிக்கல் கோஆக்சல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு 5.1 சாங்ஸ் இல்லை வீடியோஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாடலில் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.